ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சனில் 90 கிட்ஸோட ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ஸ்வீட் ரெசிபி தேன் மிட்டாய். அதை எப்படி நம்ம வீட்டிலையே ரொம்ப ரொம்ப சுலபமாக ஜூஸியாக பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நம்ம பெட்டி கடைகளில் வாங்கி சாப்பிட்ற அதே டேஸ்ட்லேயே ரொம்ப ரொம்ப ஈஸியாக எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் தமிழ் ஃபன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. ஒரு பவுல் எடுத்துக்கலாங்க. அதில் 4 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட பவுடர் பண்ண சுகர் 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோடா உப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறமா கொஞ்சம் போல் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கோங்க. ரெட் ஃபுட் கலர் இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி ரெட் ஃபுட் கலர் இல்லாதனால ஆரஞ்சு ஃபுட் கலர் தான் ஆட் பண்ணியிருக்கேன். ரெட் ஃபுட் கலர் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா கடையில் வாங்குற அதே கலர் கிடைக்கும். தண்ணி இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவு வந்து கெட்டி இல்லாமல் இலகலாக இருக்கணும். மாவு ஒருவேளை திக்காக வச்சிட்டோம் அப்படின்னா ஜூஸியாக ஊறி வராது. மாவு வந்து இது போல் நல்லா லூஸாக இருக்கணும். இப்போ மாவு ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. நம்ம சர்க்கரை பாகு ரெடி பண்ணிவிட்டு எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்கலாம். மாவு இப்போ மூடி வச்சிடலாம். சர்க்கரை பாகு பண்ணலாம். இப்போ பேனில் 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நம்ம மாவு எத்தனை டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கோமோ அதே அளவுக்கு சர்க்கரை சேர்த்தோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இப்போ மாவு வந்து நம்ம மைதா மாவு 4 டேபிள் ஸ்பூன், அரிசி மாவு 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருந்தோம். அதே அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணிவிட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு ஸ்டவ் சிம்மிலே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சர்க்கரை வந்து நல்லா கரைஞ்சி வரட்டும். சர்க்கரை வந்து இதுக்கு வந்து நம்மளுக்கு பாகுலாம் எதுவும் தேவையில்லை. சர்க்கரை வந்து நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா ஒரு 1 நிமிஷம் மட்டும் சிம்மில் வச்சு நல்லா கொதிக்க வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். சர்க்கரை பாகு ரொம்ப கொதிச்சிருச்சு அப்படின்னாலும் உங்களுக்கு ஜூஸியாக ஊறி வராது, இருக்கட்டும். இப்போ நம்ம மாவு வந்து ரெடியாக இருக்குது. ஆயிலில் ஃப்ரை பண்ணிக்கலாம். மாவு பாருங்கள், இது போல் நல்லா இலகலாக வச்சுக்கோங்க. மாவு கெட்டியாக இருந்தது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா ஆயில் வந்து நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ரொம்ப சிம்மில் வச்சு பொறிக்காதீங்க. சிம்மில் வச்சு பொறிச்சோம் அப்படின்னா உள்ளார கல்லுக்கெல்லாம் அந்த மாதிரி ஆயிரும். ஆயில் நல்லா ஹீட் ஆகணும். அதுக்கப்புறமா கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மாவுலாம் உள்ளார சேர்த்துக்கோங்க. இது போல் நம்ம கையில் எடுத்து சேர்த்துக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு ஸ்பூன் வச்சு கூட எடுத்து எடுத்து சேர்த்துக்கலாம். நல்லா உப்பி வந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டுக்கோங்க. இந்த தேன்ட்டை பார்த்திங்கன்னா நம்ம கடையில் வாங்குகிற அதே சுவை கிடைக்கும். கடையில் பார்த்திங்கன்னா மைதா மாவும் ஆட் பண்ணி தான் தேன்ட்டாக செய்வாங்க. இப்போ எல்லா சைடும் நல்லா வெந்து வந்துருச்சு. நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், சூப்பராக உப்பி வெந்து வந்திருக்கு. இப்போ நம்ம சர்க்கரை பாகை வந்து இது போல் கொஞ்சம் குழியாக இருக்கிற மாதிரி ஒரு பவுலில் மாற்றிட்டிங்க அப்படின்னா ஊறி வர்றதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அகலமான பேன் இல்லாமல் இது போல் குழியாக இருக்க பவுலில் சேர்த்திங்க அப்படின்னா எல்லா தேன் மிட்டாய்களும் ஒரே மாதிரி ஈவனாக சூப்பராக ஊறி வரும். நம்ம ப்ரிப்பேர் பண்ண தேன் மிட்டாயெல்லாம் சர்க்கரை பாகில் ஊற வச்சுட்டு ஒரு 2 ஹவர்ஸ் வரைக்கும் நல்லா ஊற வச்சுடுங்க. அதுக்கப்புறமா சர்வ் பண்ணிக்கலாம். தேன் மிட்டாய் நம்ம சூடாக இருக்கும்போதே சேர்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக ஜூஸியாக ஊறி வரும். கொஞ்சம் ஆறினதுக்கப்புறம் சேர்த்திங்கன்னா ஊறுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அவ்வளோதான். ஊறினதுக்கப்புறமா பிளேட்டுக்கு மாற்றிட்டு சர்வ் பண்ண வேண்டியதான். நம்மளுடைய சூப்பரான தேன் மிட்டாய் ரொம்ப ரொம்ப ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் 10 நிமிஷத்தில் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணிடலாம். நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக இது போல் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.